ஐபிஎல் நடப்பு சீசனில் சி கேப்டனாக தோனி பொறுப்பேற்ற முதல் ஆட்டத்திலேயே அந்த அணி வெற்றி பெற்றுள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்த பிறகு ஜடேஜாவின் தலைமை குறித்தும் அவருக்கு என்ன நெருக்கடி இருந்தது என்பது குறித்தும் தோனி பேசியவை ட்ரெண்டாகி வருகின்றன சிஎஸ்கே அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகியது அதனை ரவீந்திர ஜடேஜாவுக்கு வழங்கியது பின் மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்றது என பலவற்றையும் குறித்து பேசினார் இந்த ஒரு ஒருநாள் முன்னதாக கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிய ஜடேஜா அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு தோனியை கேட்டுக்கொண்டார் அதனை கேப்டன் கூல் ஏற்றுக்கொண்டார் ஒரே இரவில் ஏற்பட்ட இந்த மாற்றம் கிரிக்கெட் உலகிலும் பொதுமக்கள் மத்தியிலும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது இந்த மாற்றம் குறித்து தோனியிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது இந்த சீசனில் ஜடேஜாவுக்கு கேப்டன் பொறுப்புக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பது கடந்த ஆண்டிலேயே அவருக்கு தெரியும் அதற்காக தயாராவதற்கு அவருக்கு போதிய கால அவகாசம் இருந்தது முதல் இரு மேட்ச்களில் அவருடைய பணியை நான் கண்காணிக்க மட்டுமே செய்தேன் அதன் பிறகு அவரே முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் அம்முடிவுகளுக்கு அவரே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவரிடம் வலியுறுத்தினேன் என தெரிவித்தார் கேப்டனாக பொறுப்பேற்கும் போது பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஆனால் தொடர் செல்ல செல்ல கேப்டன் பொறுப்பின் அழுத்தம் அவரது விளையாட்டை பாதிக்க செய்தது கேப்டன் பொறுப்பை ஏற்றுச் செய்வது என்பது மெதுவாக நடக்கும் மாற்றம் கேப்டனாக இருக்கும்போது நாம் பலவற்றை கவனிக்க வேண்டியிருக்கும் அதில் ஒன்று உங்களின் விளையாட்டு என தெரிவித்தார் கேப்டன் பொறுப்பின் அழுத்தத்திலிருந்து விடுபட்டதால் ஜடேஜா மீண்டும் புத்துணர்ச்சியுடன் ஆல்ரவுண்டராக விளையாட்டை தொடர்வார் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த தோனி குறிப்பாக ஃபீல்டிங்கில் கவனம் செலுத்துவார் எனவும் தெரிவித்தார் இந்த சீசனில் ஃபீல்டிங்கில் மிக மோசமாக உள்ள சிஎஸ்கே எளிமையான கேட்ச்களை கூட தவறவிட்டது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியிலும் இத்தகைய எளிமையான கேட்சுகளை சிஎஸ்கே விட்டது நேற்றைய மேட்சில் முதலாவதாக விளையாடிய சென்னை அணி இருநூற்று இரண்டு ரன்களை அடித்தது இதில் பாதி அதாவது தொன்னூற்றொன்பது ரன்களை ருத்ராஜ் கெய்க்வாட் அடித்தார் தேவன் கான்வே ஆட்டமிழக்காமல் எண்பத்தைந்து ரன்கள் அடித்தார் இருநூற்று மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் நூற்று எண்பத்தொன்பது ரன்களை மட்டுமே எடுத்ததால் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றி குறித்து பேசிய தோனி நான் வித்தியாசமாக எதுவும் செய்யவில்லை கேப்டன் மாறிவிட்டதால் அனைத்துமே மாறிவிட்டது என பொருள் அல்ல என கூறினார் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடி எங்களுக்கு நல்ல இலக்கை வெற்றிகரமாக பந்து வீச வழங்கினர் ஆனால் நாங்கள் முதல் இரண்டு ஓவரிலேயே இருபத்தைந்து ரன்கள் விட்டுக் கொடுத்தோம் இதனால் வித்தியாசமான முறையில் பந்து வீசும் சூழலுக்கு பந்து வீச்சாளர்கள் தள்ளப்பட்டனர் நான் எப்போதும் கூறுவதுண்டு ஒரு ஓவரில் நான்கு சிக்சர்கள் சென்றாலும் கவலைப்படாதீர்கள் எஞ்சிய இரண்டு பந்தை வைத்து எதையாவது செய்யுங்கள் என்று சொல்வேன் என்னுடைய இந்த கருத்தை மற்றவர்கள் ஏற்பார்களா என்று தெரியாது என்று மேலும் கூறினார் தோனி இந்தியாவின் வெற்றிகரமான கேப்டன்களுள் ஒருவராக தோனி உள்ளார் ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக சென்னை அணியின் கேப்டனாக அவர் உள்ளார் ஐபிஎல் தொடர்களை சிஎஸ்கே வெல்ல தோனியின் தலைமைப் பண்பு காரணமாக இருந்ததாக அவர் பலராலும் பாராட்டப்படுகிறார்